ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே ஒடிசாவில் இருக்க மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறோம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு கோவில் வேறு, அந்த கோவிலை பற்றி ஸ்பெஷலாக நிறைய நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க போகலாமா? பபாய் கோனா, பபாய். ஹாய் கோதா, ஹாய் ஹாய். கடையில் பார்த்தீங்களா, ஒரு வழியாக நான் சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப தூரம் நடக்கணும் மாமா. வாங்க போகலாம். நான் இங்கே வந்திருக்க இடத்துக்கு பேர் தேவ்குண்டு. பாருங்கள், இந்த பிக்சரில் தெரியுதா, நம்ம இந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். பாருங்கள், இங்கே எவ்வளோ கிலோமீட்டர்னு ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. மேலே நடக்கணும். இங்கே பாருங்கள், சார் டிக்கெட் புக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு தெரியல. பாப்பா நல்லா தூங்கிட்டா. ரொம்ப கஷ்டமாக வேற இருக்கு, ஏன்னா எப்படி மலைப்பகுதியில் நடந்து போகும்போது பாப்பா வேற தூங்கிட்டால ஒன் சைடு ஹேண்டு பயங்கரமாக வலிக்கும். சரி, ஆனால் இன்னைக்கு நம்ம போய் தானே ஆகணும். அங்கே தானே, அந்த வழியில் தான் நம்ம போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன், உள்ளே நடந்து போகணுமோன்னு. பெர்மிஷன் இருக்காமா? அதுக்கு தான் ஒரு டிக்கெட் மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் பைக்கில் தான் போகிறோம். எங்கே அந்த கோவில் இருக்கோ அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஸ்டெப் சைடு நடந்து போகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், என்னோட கடலை பருப்பு எங்கிட்ட பெர்மிஷனே வாங்காமல் சாப்பிட்றாங்க. ஓகே, நாங்கள் பைக்கில் போகிறோம். பாதையை பாருங்களேன், நல்ல செம்மன்னு நினைக்கிறேன். க்ரீன் கலரில் இருக்கிற செடி எல்லாமே பார்க்குறதுக்கு அப்படியே ரெட் கலரில் மாறிடுச்சு. நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம், என் ஹஸ்பண்டோட முடி ஷர்ட்டு எல்லாமே செவப்பு கலரில் ஆயிடுச்சு. இந்த மண் அவ்வளோ புழுது, இங்கே பயங்கரமாக இருந்தது. அதை விட இந்த மாதிரி மேடு பள்ளம் இந்த மாதிரியெல்லாம் போய் வந்தோம். சுண்டல் சாப்பிட்றீங்களா? பசுக்குது. வாங்க போகலாம். நான் அந்த பிக்சரில் உங்ககிட்ட காமிச்சிருந்தேன் தானே, அருவியிலேருந்து வர்ற தண்ணி கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் மாதிரி ஓடையாக வருது. பாருங்கள், ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஓடை பார்த்தனாலே என்னவோ செம்ம பியூராக இருந்தது தண்ணி. இங்கேருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் மாதிரி நடக்கணுமா? இதுக்குள்ளே வந்து பைக் அலோடு கிடையாது. பாருங்கள் என்னோட நிலைமைய. ஹேய் ஹேய் என் தம்பியும் சுண்டல் சாப்பிட்டு இருக்கிறாரு, ஹஸ்பண்டும் சாப்பிட்றாங்களா, அதனால என்கிட்ட பேகு குழந்தை எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸ்பீடு ஸ்பீடு, சீக்கிரம் சீக்கிரம் பா 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 பா. முடியலங்க, சத்தியமா கால் வலிக்குது. ஐயோ, 3 மணிக்கு அப்புறம் அந்த கோவிலுக்கு போறதுக்கு அளவு இல்லையாமா, அதனால ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருந்தோம். ஜஸ்ட் 40 மினிட்ஸ்ல நாங்க நடந்தோம் தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருந்தது.
பொண்டாட்டி வாங்க என் கூட பேசுறீங்க இவ்வளவு தூரம் நடக்கணும்னு சொன்னீங்களா என்னால முடியல வாட்டர் ஃபால் பார்க்கணும் தானே பாருங்க இது ஒரு சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு கொஞ்சம் யூ-டர்ன் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு ஓ மை காட் எனக்கு தெரிஞ்சு இந்த தண்ணியில குளிக்கிறதுக்கு அளவு இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால இவங்க வந்து செக்யூரிட்டி எங்களை சொன்னாங்க 3:00 அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும்ல அதனால நாங்கள் நிற்கிறது வந்து கோவிலுக்கு கீழே நிற்கிறோம் மேலே போங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் லஞ்ச் டைம் 3 மணிக்கு இங்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம்மா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற மேலே இருக்க கோவில் நம்ம அங்கே போகலாம் இப்போ நம்ம ஊர்லேயும் சரி இங்கே ஒடிசாலையும் சரி எப்படி தான் இந்த மாதிரிலாம் பிளேஸ் கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் கோவில் கட்டுறாங்கன்னே தெரியல அங்கேருந்து வரும்போது பாதை சரியாக இல்லை மேடு பள்ளம் இந்த மாதிரி நடந்து வந்தோம் வந்ததுக்கப்புறம் கோவிலுக்கு கீழேருந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா இப்போ ஸ்டெப்பு செம்மையாக கால் வலிச்சது பாப்பெல்லாம் ஐயோ சொல்லவே வேணாம் அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்க்குறதுல அவர் ரொம்ப பிஸியாக இருந்தா இரு எப்படி இருக்கு பாப்பு பாப்பு தூக்கிக்கிட்டு நடக்கிறது ஐயோ அவருக்கு எத்தது உரியும் ஐயோ முடியாது சம்டைம் அதுவா கீழே போகுது ஏன் கரெக்ட் பொசிஷன் நீ நல்ல வீடியோ எடு நான் பாப்பாக்கு தூக்கி தூக்கி செத்தேனா ஒரு வழியா கோவில் பக்கத்துல வந்துட்டோம் எனக்கு இங்க இருக்கிற கோவில்லாம் பார்க்கும்போது உண்மையாவே அந்த கோவில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவேன் ஏன்னா நம்ம ஊர் சைடு இருக்கிற கோவில் வேற மாதிரி இருக்கும் இங்க இருக்கிற சிலை இங்க இருக்கிற இங்கே பூஜை பண்ற இடம் பூசாரி எல்லாமே கூட வேற மாதிரி இருக்குமா அதனால அப்படியே பார்த்துட்டு என்னை நானே மறந்துடுவேன் இப்படியெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்களேன்னு சொல்லி நல்லா இருந்தது கோவில் ஆனா நம்ம ஊர்ல எப்படி நிறைய கோவில்ல கோவிலுக்குள்ள ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இங்கேயும் இருக்கு பார்க்குறோம் நாங்கள் கோவில் பக்கத்தில் எங்கே வீடியோ எடுக்க முடியும்னு சொல்லி நிறைய மெம்பர் இருந்தாங்க ஒரு வழியாக கோவிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு அங்கே பாருங்களேன் நம்ம ஊர் சைடு கோவிலுக்கு மேலே கோபுரம் இருக்க மாதிரி அங்கே ஒரு அம்மன் சிலை காமிக்கிறேன் பாருங்க கோவிலுக்கு பக்கத்தில் எடுக்கக்கூடாது அதனால ஹஸ்பண்டு மேலேயே நின்றுட்டாங்க அங்கே பயங்கரமாக திட்டினார் ஒரு பூசாரி பாருங்கள் விநாயகருக்கு அழகாக ஜோடிச்சிருக்காங்க தானே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நாங்கள் கோவிலுக்கு சைடில் நிற்கிறோம் செம்ம சவுண்டுங்க சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த பாறை கீழே இருக்கிற மரம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது மற்றவங்க எல்லாருமே அந்த சைடில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தாங்க ஆனால் சிலை எங்கே வச்சுருக்காங்களோ அங்கே யாருமே ஃபோட்டோ எடுக்கலை நல்லா இருக்குல்ல
உங்களுக்கும் சப்போஸ் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், இந்த இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையான்னு. போகும்போது நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க எப்படி ஓடி போனோன்னு, ஆனால் வரும்போது ஐயோ கொஞ்சம் கூட எனர்ஜியே இல்லை தெரியுமா ஏதோ. ஆனால் காலெல்லாம் செம்மையாக வலிக்குது, இன்னமும் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. சாரோட நடைய பாருங்களேன் கொஞ்சம் பாருங்க எவ்வளோ அழகாக நடந்து போகிறாங்கன்னு. இந்த வேதனையோட ஒரு சிரிப்பு சிரிங்க. நான் உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருப்பேன் தானே 3 மணிக்கு இங்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீ ஏன்னு கேட்டால், நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க நாங்கள் ட்ராவல் பண்ண பாதை இதெல்லாம் எவ்வளோ காடு எவ்வளோ பெரிய பெரிய மலையெல்லாம் இருந்ததுன்னு. இங்கே வந்து யானை அப்புறம் கரடி இருக்குங்களாம். அது யானையெல்லாம் சொல்லவே வேணாம். யானை இங்கே இருக்கிறவங்கள நிறைய பேர் கொன்று இருக்காமா, இதுவும் இந்த இடத்துல நடந்திருக்குது. இன்னொன்று, நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது என்னோடய சைடு ஒரு கரடி ஒன்று கூட்டிகிட்டு வருவார் ஒருத்தவர். அது கையில் தாயத்தை வச்சுருப்பார். யார் அந்த தாயத்து வேணும்னு நினைக்கிறாங்களோ அது வந்து அந்த தாயத்தில் கரடி எச்சில் துப்பும், அதை வந்து கட்டி விடுவாங்க. நான் நினச்சேன் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது கரடி வந்து யாரையும் எதுவுமே செய்யாதுன்னு. ஆனால் அப்படி இல்லைங்க, இங்கே வந்து நிறைய பேரை கரடி கொன்று இருக்கு. அதனால் ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ் இது அப்படின்னு சொல்லி சொல்லி தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. 3 மணிக்கு மேலே இங்கே அலோடு கிடையாது. 4 மணி 5 மணிக்கெல்லாம் நம்ம முன்னாடி பைக் ஸ்டாப் பண்ணோம் இல்லை, அந்த இடத்துலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அங்கேருந்தே நம்ம வெளியே போகிறதா ரொம்ப நல்லா. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வரும்போது தான் சீக்கிரம் மேலே போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா பார்க்கும்போது. ரொம்ப 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 ஆசையாக இருந்தது அந்த இடத்துலே இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் இருந்தாலுமே எங்களுக்கு லக் இல்லை. 10 நிமிஷமோ இல்லை 20 நிமிஷமோ தான் அங்கே நிற்கவே விட்டாங்க. பாருங்கள், நாங்கள் ஃபஸ்ட்டு நிற்கும்போது இந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்களா, நாங்கள் சொன்னோம் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துக்கிறோங்க ப்ளீஸ் பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் போய் நின்று எடுத்துட்டு. இனி இங்கே நிற்க முடியாது, எப்பயாவது ஒரு டைம் நெக்ஸ்ட் டைம் காலையில் வந்துட்டு நல்லா ஆறாமற உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். ஃபினிஷ் இன்னைக்கு அவ்வளோதான். ஒரு வழியாக எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ தான் கால் வலியே கம்மியாக இருக்குது. ஏன்னா முன்னாடி நடந்ததெல்லாம் ஸ்டெப்பில் நடந்து போயிட்டுருந்தோம் தானே, இப்போ வந்து ஜஸ்ட்டு பாதையில் நடந்து போகிறோம். கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இன்னமும் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. இது ஒன்று என் ஹஸ்பண்ட் சொல்லி உங்ககிட்ட காமிக்கிறேன். இது வந்து அவங்களோட ரெக்வஸ்ட். அவங்க ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருந்ததாம் கல்லெல்லாம், இப்போயும் அப்படியே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இந்த கல்லில் ஆமை மாதிரி முதல்ல மாதிரி இந்த மாதிரிலாம் சிற்பி இருக்காங்கள்ல, அவங்க செதுக்கி வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அவங்க சொன்னாங்க, நான் எவ்வளோ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தேன் தெரியுமா, இன்னும் அப்படியே இருக்குப்பாரு. தயவு செய்து இதுக்கு ஒரு லைக் போட சொல்லி உன்னோட சப்ஸ்கிரைபர்கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுன்னு சொல்லி இதை எடுக்க சொன்னாங்க. இன்னைக்கு இவ்வளோதான் வீடியோ. என்னோட வீடியோ ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ.